வணக்கம், இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. சோ, சமுத்திரம் அவர்களின் சிறுகதை, வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். இருவேறு கண்கள். டிரைவர் அந்த காரின் டிக்கியை திறந்து மூட்டை முடிச்சுகளையும் ஒரு மூங்கில் குடையையும் கீழே இறக்கி கொண்டிருந்த போது காருக்குள் இருந்த மேகநாதன் அருகே இருந்த அம்மாவை அணைத்து பிடித்தபடி கீழே இறக்கிவிட்டார். பாண்டியம்மாள் முட்டிக்கால்கள் வரை சுருண்ட சேலையை சற்றே குனிந்து பாதங்கள் வரை பரப்பிவிட்டாள். பால்கனியில் சப்தம் கேட்டு அங்கே சிரித்து கொண்டு நின்ற மருமகளை பார்த்து பதிலுக்கு சிரித்துவிட்டு ஏதோ பேசப்போனாள். அதற்குள் மேகநாதன் கேட்டுவிட்டார், வீடு நல்லா இருக்குதாம்மா? நானே பிளான் போட்டு கட்டினேன். கான்ட்ராக்டர் கிட்ட விடாமல் வேலையாட்களை வச்சு கட்டின வீடுமா. வீடு எப்படிமா இருக்கு? நல்லா இல்லையோ? பாண்டியம்மாள் மகன் சொன்னதை காதில் வாங்கி கொண்டே அந்த வீட்டை வெளியே நின்றபடி ஒட்டுமொத்தமாக பார்த்துவிட்டு மீண்டும் மகனையே பார்த்தாள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்படி பேசுவானோ அப்படித்தான் எப்பவும் பேசுகிறான். பரீட்சை முடிவுகள் வெளியானதும் ஓடோடி வந்து தீமுட்டி குழல் மாதிரி கையில் சுருட்டி வைத்திருக்கும் பரீட்சை பேப்பர்களை அகலமாக்கியபடியே, எம்மா நான் கணக்கில் 96மா, விஞ்ஞானத்தில் 80மா என்று இதே மகன் இதே மாதிரி கண்களை மேல் நோக்கி விழிகள் முட்ட நிமிர்த்தி, சீ வாயை முடிடி, தெருவில் ஆட்கள் போகிறது வரது தெரியாமல் தின்னுறப்பாரு மாடு திங்கிற மாதிரி. நான் மாடு தான், ஹோலி கவ், நீங்கள் அசல் எருமை. ஏங்க உங்களை தான் இவ கத்தலை பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் எவ்வளவு சொன்னாலோ காதில் ஏற மாட்டேங்குது. இந்த வலிப்புக்காரியை எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறீங்க? உங்களுக்கு தான் பைத்தியம். இதோ நிக்கானே, இந்த அமுதனும் தான் பைத்தியம். அமுதன் ஆனந்தியை பதிலுக்கு திட்டலாமா அல்லது தீட்டலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது மேகநாதன் அம்மாவை தாங்கி பிடித்தபடியே முறையிட்டார், இந்த மூணு பேரும் என்னை படுத்துற பாட்டை பாருமா, நீ அவதி இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுமா. பாண்டியம்மாள் அந்த குடும்பத்து சண்டையை லேசாய் ரசித்தபடியே மகனின் கையை பிடித்து கொண்டு உள்ளே போனாள். அந்த வீட்டின் உட்பகுதியை சுற்றும் முற்றும் பார்த்தாள். அதற்கு மார்க்கு போடவே தனக்கு தகுதி இல்லை என்பது போல மலைத்து நின்றாள். கடைந்தெடுத்த தேக்கு சோஃபாவில் போடப்பட்ட மெத்தை இருக்கைகளை நோக்கினாள். வெள்ளை கம்பிகளில் கருப்பு கண்ணாடிகள் மறைத்த மூன்று தட்டுகளில் முதல் தட்டிலிருந்த டிவி செட்டையும் அதற்கு மேல் அழகழகாய் இருந்த பொம்மைகளையும் கூரையில் பாலம் பாலமாய் சட்டம் போட்ட சதுர சதுரமான கண்ணாடி மினுமினுப்பையும் கண் பிசகாமல் பார்த்தாள். தரையில் போடப்பட்டிருந்த மெத்தை விரிப்பும் அதன் முகப்பில் மூன்றாக பிரிந்த இரும்பு கிராதி அடைப்புகளை மறைத்த நீல நிற கண்ணாடி கதவுகளையும் வாயகலை பார்த்தாள். அவளுக்கு பெருமை பிடிபடவில்லை. மகனின் தலையை கோதிவிட்டாள். இதற்குள் மேகநாதனுக்கு ஒரு டெலிஃபோன். அவர் ஆங்கிலத்தில் வெளுத்து கட்டியதை சுவைத்தாள். சின்ன வயதிலும் இப்படித்தான், தத்து பித்துன்னு எல்லோரும் மூக்குல விரல் வைக்கும்படியா பேசுவான். இதற்குள் மூன்று பேர் வெளியிலிருந்து வருகிறார்கள். மகன் அவர்களை உள்ளே உட்கார சொல்கிறார். ஆனால் அவர்களோ உட்காருவது போல நாற்காலி ஓரங்களில் குனிகிறார்கள். அவரிடம் குழைந்து குழைந்து பேசுகிறார்கள். பிறகு கையெழுத்து கும்பிடுகிறார்கள். பாண்டியம்மாள் கண்ணில் நீராய் வடிந்த ஆனந்தத்தை முகமெங்கும் பரப்பிவிடுகிறாள். ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்காக கர்ணத்திடம் கால் கடுக்க நடந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டரின் கால்களில் கண் போட்டு தவித்த தன் மகனை இப்போது இந்த கோணத்தில் பார்த்து அந்த தாய் கம்பீரப்பட்டது போல் உடம்பை நிமிர்த்துகிறாள். மேகநாதன் அவளது கவனத்தை கலைக்கிறார். ஏமா அந்த கான்வாய்ஸில், அதான் அந்த திரையில் போட்ட படம் பாருமா, அதில் கதிர் அருவாளோடு இருக்கிறவ நம்ம தம்பி மாதிரி இல்லை? பாண்டியம்மாள் மேற்கு சுவரில் தனித்துவமாய் தோன்றும் அந்த திரை ஓவியத்தை பார்க்கிறாள். நீரோடும் வாய்க்கால் வரப்போடு ஆமணக்கு செடிகளின் பின்னணியில் கதிர் வந்த நெற்பயிர்களின் மத்தியில் அரிவாளோடு ஒருத்தன் அழுத்தமான முண்டாசு தலை, லேசாய் தூக்கலான சிங்கப்பற்கள். நம்ம தம்பியை கொண்டு வந்து அதில் நிற்க வச்ச மாதிரி இல்லம்மா? பாண்டியம்மாள் பேச மறுக்கிறாள். சின்ன மகன் தாமோதரன் போலவே உள்ள அந்த படம் அவளுக்கு ஒரு பாடத்தை இருவேறு கோணத்தில் படித்தது போல தோன்றுகிறது. ஒரே வயிற்றில் பிறந்தவர்களில் ஒருவன் காரோடும் சீரோடும் சூட்டோடும் கோட்டோடும் கால் பிடிக்க ஆளும் கைப்பிடிக்க சேவகனுமாய் வாழ்கிறான்.
அதே வயிற்றில் பிறந்த இன்னொருத்தன் கையில் தார்க்கம் போடும் உடம்பில் வெறும் பனியனோடும். பாண்டியம்மாள் இரண்டு கண்களும் இருவேறு காட்சிகளை பார்ப்பது போல ஒன்றையொன்று இழுத்து கொள்கின்றன. அவள் தடுமாறுகிறாள். ஐயோ, என் கண்ணே மூத்த மக மேல பட்டிடும் போல இருக்கே. தெய்வமே, இது என்ன நினைப்பு? 45 வயது மகன் 10 வயது குழந்தை குரலில் பேசுகிறார். குளிச்சிட்டு பூஜைக்கு வாமா, உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாரு. காரு அது போன வாரம் வாங்கினது. இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு டிரைவரை ஏன் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நான் ஏன் ஓட்டிட்டு வரல தெரியுமா? உன் கையால் கார் சாவியை வாங்கிட்டு அப்புறமா ஓட்டணும்னு தான். 20 வருஷத்துக்கு முன்னே ஸ்கூட்டருக்கு சாவி கொடுத்த, ஒரு சின்ன விபத்து கூட நடக்கலம்மா. பாண்டியம்மாள் மகனை பார்த்து சுரத்தில்லாமல் சிரித்தாள். ஒத்தை மாட்டு வண்டியில் வயலுக்கு செல்லும் சின்ன மகனின் நினைவு வந்துவிட்டது. அவன் வைத்திருக்கும் ஒற்றை சைக்கிள் உடனே நினைவில் ஓடியது. இவன் வாங்கி கொடுத்ததுதான். பாவம், ஒரு கொடியில் பிறந்த இன்னொரு பூ இன்னும் விரியாமலே சுருண்டு கிடக்குது. பாண்டியம்மாள் தன் தலையையே ஒரு திருப்பு திருப்பிக் கொள்கிறாள். சின்ன மகனிடம் இதுவரை காணாத கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பெரிய மகனின் வசதிகளே பூதக்கண்ணாடியாய் அவற்றை பெரிதாக்குகின்றன. அவள் திக்கமுக்காடுகிறாள். நான் பெத்த செல்வம் மேலே நானே கண்ணு போடுறேனே என்று நானே கோணுகிறாள். மனமாற கொடுக்காத கார் சாவியால் அவனுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாதே என்பது போல மகனின் கையை தனது இரு கரங்களுக்குள்ளும் இருத்தி கொள்கிறாள். அவரோ அதே சிறுவன் போல மூங்கில் கூடையில் உள்ள ஒன்றை எடுத்து கடித்து கொண்டு அலைமோதி பேசுகிறார். ஏம்மா, இந்த ஏழுங்கிழங்க ஒரு கடி கடிச்சிட்டு கூடவே அதிரசத்தையும் ஒரு கடி கடிச்சேன். உடனே நீயும் உன்னோட ருசியும்னு சிரிப்பப்பாரு, ஞாபகம் இருக்காமா? பாண்டியம்மாள் அந்த பேச்சில் சின்ன மகனை மறந்துவிட்டு மகன் கையில் இருக்கும் ஏழிலை கிழங்கை வாங்கி அதன் தோலை உரித்துவிட்டு மீண்டும் அவன் கையில் திணிக்கிறாள். அவள் உடம்பை போல் தோற்றம் காட்டும் சிறிது காய்ந்து போன அதிரசத்தை மகனிடம் கடிக்க கொடுக்கிறாள். அவள் கண்கள் அருகேயுள்ள சாப்பாட்டு மேஜை மேல் விழுகின்றன. அதன் மேல் பளபளப்பில் பழுத்த ஆரஞ்சுகளும் ஆப்பிள்களும் ஒரு கலர் கூடையில் கிடக்கின்றன. 4-5 தட்டுகள். அவற்றில் சின்ன சின்ன செதுப்பிடங்களில் விதவிதமான சட்னி சாம்பார், பன்னீர்பூ மாதிரியான இட்லிகள். தட்டுக்கு பக்கத்திலுள்ள குட்டி தட்டில் ஒன்றில் ஆம்லெட், இன்னொன்றில் முட்டை பொரியல். பாண்டியம்மாள் கண் முன்னால் அவை படபட நெஞ்சத்தின் முன்னால் பழைய சோற்றை ஊறுகாயுடன் சாப்பிடும் சின்னவன் பிள்ளைகளின் முகங்கள் தோன்றுகின்றன. எப்போதாவது சின்னவன் சந்தைக்கு போய்விட்டு காராபூந்தி வாங்கி வரும்போது அந்த குழந்தைகள் அவன் கையை போட்டி போட்டு இழுப்பதும் மனதை இழுக்கிறது. ஐயோ, என் பெரியமவன் பிள்ளைகளை நான் பாவி, கண்ணு போடுறேனே, கண்ணு போடுறேனே. பாண்டியம்மாள் அதுவரை கேட்டறியாத மருமகளின் போர்க்குரல் கேட்டு திரும்புகிறாள். தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி கொள்கிறாள். மருமகள் கணவனின் கழுத்தை பிடித்து இழுத்து வளைத்து வாயிலிருக்கும் அதிரசத்தை எடுத்து எறிகிறாள். கையில் இருக்கும் ஏழிலங்கிழங்கை தட்டி பறித்து சிறிது விலகி நின்று அவர் கால் மேலேயே கோபமாக வீசுகிறாள். அவளை அதட்டப்போவது போல் உதடுகளை குதப்பிய மாமியாருக்கு விளக்கம் சொல்கிறாள். இவருக்கு இரத்த கொதிப்பு இருக்கு, எப்படி ஏழிலங்கிழங்கு சாப்பிடலாம்? இவருக்கு நீரிழிவு இருக்கு, எப்படி அதிரசம் சாப்பிடலாம்? கண்டதை திங்கிறது, அப்புறம் கை கால் வீங்கி கிடக்கிறது. உங்கள் பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. மருமகள் தன்னையே ஒரு அப்பீலாக நினைத்தாலும் பாண்டியம்மாளுக்கு அவளிடம் சண்டை போட வேண்டும் போல தோன்றுகிறது. அதற்குள் மருமகளே அவளை குளியலறைக்குள் கூட்டி போக போன போது மேகநாதன், வெந்நீர் தயாரா? முதல்ல நான் குளிச்சிடுறேன், அப்புறம் அம்மா குளிப்பாங்க, இல்லாட்டா வெந்நீர் ஆறிடும் பாரு என்கிறார். பாண்டியம்மாள் ஆச்சரியம் தாங்க முடியாமல் மகனை பார்த்து கேட்டாள். எதுக்குப்பா, சுட்டெரிக்கிற வெயில்ல வெந்நீரில் குளிக்க போற? ஓ, அதுவாமா? அது 20 வருஷமா நடக்கிற பெரிய கதை. டெல்லியில் நான் முதல்ல வேலை சேர்ந்தேன் பாரு. அப்போ உள்ளன் கோட்டு வாங்குறதுக்கு வச்சிருந்த பணத்தில் தம்பிக்கு உடம்புக்கு சுகமில்லைன்னு 500 ரூபாயை அனுப்பிட்டேன் பாரு. அதனால கொட்டுற பணியில் தெரிஞ்ச. அப்புறம் படுக்கையில் விழுந்தேனா? கடைசியில் என்னடானா, குளிரை எதிர்க்கிற சக்தியை உடம்பு இழந்துட்டுதுன்னு டாக்டர் சொன்னார். அதோட எப்போதும் வெந்நீரைத்தான் பயன்படுத்தணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. தண்ணீரில் குளிச்சேன்னு வைங்க, காய்ச்சல் வந்துடும், மூக்கடைச்சிடும், காது குடையும். ஞாபகம் இருக்காமா, நம்ம தம்பி கிணத்துக்குள்ள கொழிஞ்சு செடியை வச்சுட்டு வருவான், நான் தலைக்கீழாக பாஞ்சே அதை எடுத்துகிட்டு வருவேன். காலம் எப்படி உடம்பை மாற்றிட்டு பாரு.
பாண்டியம்மாள் திடுக்கிடுகிறாள். மகனையே பார்த்து கொண்டு நிற்கிறாள். இப்போது எங்கேயோ உள்ள சின்ன மகன் வரவில்லை. இங்கேயே நிற்கும் பெரிய மகன் சின்ன பிள்ளையாக நிற்பது போல தோன்றுகிறது. இவளுக்கும் அந்த நகரத்து பிள்ளையை எடுத்து இடுப்பில் வைக்க வேண்டும் என்பது போல் ஒரு எண்ணம். பூஜை முடிகிறது. அவள் கார்சாவியை மகனை கைப்பிடித்து தன்னோடு சேர்த்து ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டு கொடுக்கிறாள். பிறகு எல்லோரும் மேஜைக்கு வருகிறார்கள். மாமியாரோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கும் மருமகள் தனது தட்டிலும் பிள்ளைகளின் தட்டுகளிலும் மாமியார் தட்டிலும் ஊரிலிருந்து வந்த பேயன் பழங்களை வைக்கிறாள். அதிரசத்தை போடுகிறாள். வீட்டில் சமைத்த பொங்கல் இட்லிகள் உருக்கிவிட்ட தங்கம் மாதிரியான கேசரி. வெறும் கேழ்வரகு கூழை துளாவிக் கொண்டிருக்கும் மேகநாதன் மீண்டும் அந்த அதிரசத்தின் பக்கம் கையை நீட்டுகிறார். அவர் மனைவி அந்த கைப்பற்றிய அதிரசத்தை பறித்து மகன் அமுதனிடம் கொடுக்கிறாள். அவன் அவரை பார்த்து அழகு காட்டி சிரித்தபடியே கடிக்கிறான். எல்லோரும் எதுவுமே நடக்காதது போல இயங்கிக் கொண்டிருந்த போது பாண்டியம்மாளால் இருக்க முடியவில்லை. மகனை கண்ணீர் மல்க பார்த்தபடியே ஒரு இட்லியை ஒப்புக்கு எடுக்கிறாள். ஒரு கேசரி கவளத்தை கையில் வைத்தபடியே வாய்க்குள் போடாமல் உருட்டுகிறாள். வயிறு சரியில்லை என்று எழுகிறாள். மேகநாதன் அறைக்குள் போகிறார். சஃபாரி உடையோடு திரும்புகிறார். வரை வரையான சந்தன கலர். பக்கத்தில் மனைவி வந்து நிற்கிறாள். ஒரு வெள்ளைப்பட்டையை நீட்டுகிறாள். கிரிக்கெட்காரர்களின் காலில் வைத்திருப்பது மாதிரியான பட்டை. அதை கழுத்திற்கு மாட்டிக்கொண்டு மனைவி நீட்டும் ஒவ்வொரு மருந்தையும் ஒவ்வொரு குவளை தண்ணீரோடு வாய்க்குள் போட்டு உள்ளே தள்ளிவிட்டபடியே மேகநாதன் அம்மாவுக்கு விளக்கமளிக்கிறான். எனக்கு முதுகெலும்பு தேஞ்சதுனால அடிக்கடி முதுகும் கழுத்தும் வலிக்கும். கீழே குனிஞ்சாலோ ஸ்கூட்டர் ஓட்டினாலோ எழுதினாலோ முதுகு பக்கம் பிராணனை போகிறது, வலி எடுக்கும். அதுக்கு இந்த கழுத்து கட்டு. சில நேரம் மாரடை போன்னு பயப்படும்படியாக வலிக்கும். அப்படின்னா மாரடைப்பே எனக்கு வராதுன்னு அர்த்தமில்லை. இதய குழாயில் ஒரு இரத்த குழாய் அடைச்சிட்ருக்கிறத மேலும் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்து, இரத்த கொதிப்பை சரிக்கட்ட இந்த சாணி நிற மருந்து. இது நீரிழவுக்கு. கோமலம், இந்த அல்சர் மருந்து எங்க? கிட்டத்தட்ட இப்போ எனக்கும் மாத்திரைகளை சாப்பாடுமா? நீ வாங்கி கொடுப்பியே பெப்பர்மின்ட்டு, வேர்க்கடலை மிட்டாய், கூடவே வேப்பில கஷாயம். அப்படி ஆயிட்டு ஒன்று குறைஞ்சா போதும், படுக்கையில் விழுந்துட வேண்டியதுதான். மேகநாதன் சிரித்து கொண்டுதான் சொன்னார். புறநானூற்று போர்க்கள வீரர் போல கழுத்து பட்டையை அங்குமிங்குமாய் அசைத்து சரிப்படுத்திவிட்டு போயிட்டு வரம்மா என்றார். பாண்டியம்மாள் மகனையே பார்க்கிறாள். மருவி மருவி பார்க்கிறாள். இந்த மகனுக்கு சின்ன வயதில் வலிப்பு வரும்போது எப்படி துடித்தாலோ அப்படி துடிக்கிறாள். பின்னர் கிராமத்தில் பின்னங்கொட்டை மாதிரி சதையும் எலும்பும் தனித்தனியே தெரியாமல் இறுகி போயிருக்கும் தனது இளைய மகனை மனதுக்குள் கொண்டு வருகிறாள். ஒரு நாள் கூட மண்டை குத்து வயிற்று வலி என்று மருந்துக்கு கூட சொல்லாத அந்த சின்ன மகன் அவளுள் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துகிறான். பாண்டியம்மாள் இப்போது மனதுக்குள் வேறு விதமாய் புலம்புகிறாள். தெய்வமே, ஒரு கண்ணை நோயாயும் இன்னொரு கண்ணை நல்லாயும் வச்சிட்டியே. இந்த கொடியில் பூத்த பெரிய பூவை வாட வச்சோம், சின்ன பூவை மலர வச்சோம் வேடிக்கை காட்டுறியே. ஐயோ, நான் பெத்த மவன்தானே சின்னவனோ, அவன் மேலே என் கண்ணு படுதே. தெய்வமே தெய்வமே, கோழி மிதிச்சு கொஞ்சம் நோகாதது மாதிரி என் கண்ணையும் அதே மாதிரி ஆக்கு. மேகநாதன் இன்னொரு தடவை போயிட்டு வரம்மா என்கிறார். நித்திய கண்டமாய் வாழும் தான் பெற்ற பிள்ளை நிறைந்த ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தது போல அந்த தாய் அப்படி புறப்பட்ட மகனை இழுத்து பிடித்து தோளில் சாத்திக் கொள்கிறாள். சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.